ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ் டெலி டெக் சேனல். நான் சுகுமார். அண்டர் 15K வந்துட்டு போன மாதம் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணல. அதுக்கு முன்னாடி மாதம் போட்டதே பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் இருந்தது, பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. பட் இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைஸ் வித்தியாசம்லாம் வந்துருந்தது. சரி, அதுதான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றனால தான் இந்த மாதத்துக்கான அண்டர் 15K வீடியோ போட போகிறோம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான ஃபோன்ஸ் வந்து பிராண்ட் டெய்லியுமே லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போலாம். ஸோ சூஸ் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பட் நான் சூஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டிஸ்பிளே இருக்கணும், நல்ல பேட்டரி லைஃப் இருக்கணும், நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல கேமரா இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் சூஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 5G வந்து டார்கெட்டாக நான் வந்து சூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா 5G அப்படின்றனால பார்த்தீங்கன்னா நிறைய மற்ற ஸ்பெக்கெல்லாம் வந்து டவுன் பண்ணுறனால ஸோ 5G டார்கெட்டாக நான் வந்து சூஸ் பண்ணல. வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு வீடியோ தனியாக போஸ்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட் ஃபோன், ஒஸ்ட் ஃபோன் அந்த கேட்டகரியில் இல்லை. நம்ம போடுற ஃபோன் எல்லாமே வந்து பெஸ்ட் ஃபோனாக தான் சூஸ் பண்ணி போடுறோம். ஸோ ரேட்டு வந்துட்டு 15,000 அப்படியே கம்மி கம்மியாக 10,000 என்னெல்லாம் ஃபோன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் கையில் என்ன மணி இருக்குது அண்ட் உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிச்சிருக்கோ அதை நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதே ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் தான் பார்க்க போகிறோம். 15,000 உங்கள் கையில் இருக்க ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட்மியோட Note 10S வந்து உங்களால் வந்து சூஸ் பண்ண முடியும். இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.43 inch அமோலெட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் தான், சூப்பரான டிஸ்பிளே. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது மீடியா டெக்கோட ஹீலியோ G95 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸுமே வந்து நல்லாயிருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு பார்க்கும்போது சைட் மவுண்டட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் செல்ஃபிக்கு 13 megapixel பேக் சைடில் 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 64 megapixel மெயின் கேமராவும் ஒய்ட் ஆங்கிளுக்காக 8 megapixel கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை தாண்டி பார்க்கும்போது 2 megapixel ரெண்டு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம எங்கேயுமே பார்க்க வேணாம். டெப்த் சென்சார் இன்னொரு மேக்ரோக்கு தான் வந்து கொடுப்பாங்க, சும்மா டம்மி கேமரா மாதிரி தான். இதுக்கப்புறம் வர்றதுல 2 மெகாபிக்சல் மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ ஓவராலாக கேமரா பெர்ஃபார்மன்ஸும் பார்க்கும்போது ரொம்பவே வந்து நல்லா தான் இருக்கும். அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 1 மணி நேரம் 12 நிமிஷத்தில் வந்து உங்களால் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும். எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 512 GB வரைக்கும் நீங்கள் SD கார்டு வந்து போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் MIUI 12.5 தான் ரன் ஆகுது. ஆட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே வந்து இருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 15,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், சாம்சங் யூசர் சாம்சங் தான் வாங்குவேன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா சாம்சங் கேலக்ஸி M32 வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.4 inch ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே, 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. ஒரு பெஸ்ட் டிஸ்பிளேயோட உங்களுக்கு வேணும்னா இது ஒரு நல்ல சாய்ஸ். அண்ட் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியா டெக்கோட ஹீலியோ G80 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஓகே தான். பட் இந்த ஒரு 15,000 ப்ரைஸுக்கு வந்துட்டு கொஞ்சம் அப்கிரேட் நடக்க வேண்டியது தான். பட் நான் நார்மல் யூஸ் பண்ணுவேன், சாம்சங் தான் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராசஸர் ஓகேவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட், பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பட் 15 watts அடாப்டர் தான் வந்து பாக்ஸில் கொடுக்குறாங்க, சப்போர்ட் அதுதான். இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 20 நிமிஷம் கிட்டக்கே வந்து டைம் எடுத்துக்கும் அப்படின்னே சொல்லலாம். பட் கொஞ்சம் பேட்டரி அதிகமாக இருக்குது அப்படின்றனால உங்களுக்கு கொஞ்சம் பேட்டரி லைஃப் நல்லாவே கிடைக்கும். அண்ட் இதை தாண்டி சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. எஸ்டி கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் எக்ஸ்டெண்டபிளாக வந்து எஸ்டி கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது எப்பயும் சொல்கிறது தான் 1UA செம ஸ்மூத்தான யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். 1UA 3.1 வந்து ரன் ஆகுது. அண்ட் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது 64 MP மெயின் கேமரா, 8 MP ஒயிட் ஆங்கிளுக்கு அண்ட் 2 மெகாபிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 20 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. சாம்சங் தான் வாங்குவேன், எனக்கு சூப்பரான டிஸ்பிளே நல்ல பேட்டரி லைஃபோட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். கேமரா பர்ஃபார்மன்ஸ் கூட இதில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜே வந்து உங்களுக்கு 15,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரோ 15,000 ஒரு 500 கம்மியாக இருக்குது பரவாயில்லையா அப்படின்னா 14,500 பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோவோட G40 ஃபியூஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் மிகப்பெரிய ஹைலைட் அப்படின்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்ட்ராய்டு 11 பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது, எந்த ஒரு ஸ்கின்மே வந்து அப்ளை பண்ணாமல் இருக்கனால உங்களுக்கு ஒரு பியூரான எக்ஸ்பீரியன்ஸ். ப்ளஸ் கூடயே பார்த்தீங்கன்னா ஆட் ஃப்ரீ அப்படின்னே சொல்லலாம், எந்த ஒரு ஆடுமே வந்து வராது. அண்ட் இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே சைஸு நல்ல ஒரு லாங்கான பெரிய டிஸ்பிளே வேணும் அப்படின்னாலுமே 6.78 inch வந்து கொடுத்துருக்காங்க. LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே வந்து நல்லா தான் இருக்கும். அண்ட் இதை தாண்டி ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் தான் வேணும் நினைக்கிறவங்களுக்கும் ஸ்னாப்ட்ராகனோட 732G யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போதும் 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 20 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரும் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி கேமரா சைடு வந்தோம் அப்படின்னாலுமே 16 MP செல்ஃபிக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் 64 MP வந்து மெயின் கேமராவும் 8 MP ஒயிட் ஆங்கிளுக்கும் ஒரு 2 MP எப்பயும் போல தான் வந்து கொடுத்துருக்காங்க. 3 கேமரா செட்டப் வந்து. அண்ட் எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 1 TB வரைக்கும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க.
இப்பெல்லாம் இன் டிஸ்பிளே அண்ட் சைட் மவுண்டட்னு போயிட்டு இருக்கும்போது இன்னுமே பேக் சைடு அப்படின்னும் போது ஒரு குறையா தோணுது. இதை தாண்டி பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 14,500 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 14,000 ரேஞ்சுக்கு ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா போக்கோட M3 Pro 5G ஃபோன் வந்து உங்களுக்கு நல்ல ஃபோனாக இருக்கும். பட் இந்த 5G டார்கெட்டடாக நான் சூஸ் பண்ணல, 5G உங்களுக்கு வந்து இருக்கு. இதில் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.5 inch ஃபுல் HD பிளஸ் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கு, பட் அமலாட் டிஸ்பிளே வந்து கிடையாது. அந்த ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியா டெக்கோட டைமண்ட் சிட்டி 700 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலையுமே நீங்கள் வந்து கேம் பிளேலாம் வந்து பண்ணலாம், டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 2 மணி நேரம் 25 நிமிஷம் கிட்டக்கு உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் குறைன்னு தோன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா சைடு தான். செல்ஃபி பார்த்தீங்க அப்படின்னா 8MP தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பதிலாக ஒரு 16MP கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இனிமேல் நல்லா இருக்கும். செல்ஃபி லவராக இருக்கீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் யோசிச்சு இந்த ஃபோனை வாங்கலாம். அண்ட் பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 48MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி வைட் ஆங்கிள் கேமரா 8MP வந்து கொடுக்கல, அது வந்து மிஸ் ஆகுது. அண்ட் 2 மெகா பிக்சல் வந்து எப்பயும் போல மேக்ரோ கேமராவும் டெப் சென்சாரும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஏ அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட எம்ஐஏ 12 ரன் ஆகுது, ஆண்ட்ராய்ட் 11 பேஸ் பண்ணி. இதில் ஆட்ஸ் இந்த மாதிரியான தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் கூட நிறைய வந்து இருக்காது. இதில் வந்துட்டு பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 14,000 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் 12,500 ப்ரோ, எப்போ பார்த்தாலும் ஃபோனில் நான் வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருப்பேன், ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய லாங்கான டேப் மாதிரி வாங்கலான் இருக்கேன் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு 7-inch டேப் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவசரப்படாதீங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6.95 inch, வெறும் 0.05 inch மட்டும்தான் கம்மி, கிட்டத்தட்ட 7-inch டேப் தான். ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளேயோட பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிக்ஸோட Note 10 ஃபோன் வந்து இருக்கு. நல்ல ஒரு பெரிய லாங்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த டிவைஸ்க்கு வந்துட்டு. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மீடியா டெக்கோட ஹீலியோ G85 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. டெய்லி யூஸ்க்கு பெருசாக லேக் இதெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ண மாட்டீங்க. பட் கேம் பிளே பண்ணுறீங்க அப்படின்னும் போது லோ கிராஃபிக்ஸில் வந்து ட்ரை பண்ணலாம், ஹை கிராஃபிக்ஸ் வந்து அந்தளவுக்கு இதுக்கு ஒத்து வராது. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் வந்து உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு பார்க்கும்போது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃபிக்கு 16MP கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் 3x கேமரா செட்டப், 48MP மெயின் கேமரா, அண்ட் அது தாண்டி பார்க்கும்போது 2 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாங்கான டிஸ்பிளே வேணும்னா சூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி 12,500 பார்த்தீங்க அப்படின்னா 6GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டெண்டபிளாக வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் போடணும் அப்படின்னு நினச்சாலுமே 256GB வரைக்கும் எக்ஸ்டெண்டபிளாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பிராண்ட்ஸ் வந்து ஆரம்பத்தில் லான்ச் பண்ண ப்ரைஸை விட இப்போ நிறைய ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே ஆயிருக்கு. அதனாலேயே சில ஃபோன்ஸ்லாம் வந்து மிஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. பட் இந்த ஃபோன்ஸில் வந்து எல்லாமே வந்து பெஸ்ட்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் வந்துட்டு Under 20K போடணுமா இல்லை Under 10K போடணுமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமே அந்த வீடியோமே உங்களுக்கு வரும். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். லவுட் பஸார் நம்மளோட டெலிகிராம் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய இந்தியாவில் வர எல்லா ஆஃபர்ஸுமே ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், கீழே லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க.